ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சென்ட்ரல் பார்க் ஜூவும் சென்ட்ரல் பார்க்கும் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம வந்து டைம் ஸ்கொயர் பார்த்துட்டு அந்த வீடியோ வந்து பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுதான் வந்து இந்த நியூயார்க் சிட்டிஸோட லாஸ்ட் வீடியோ. இந்த சென்ட்ரல் பார்க் ஜூ சென்ட்ரல் பார்க்லாம் பார்த்தோன்னே ஃப்ளைட் தான், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஊருக்கு வந்துட்டோம். ஸோ இந்த சீரீஸ் வந்து இதோடய முடிய போகுது. பட் வந்து நீங்கள் அதுக்காக சோகப்பட வேணாம், ஏன்னா நான் இதுக்கப்புறம் ஒரு எக்ஸைட்டிங்கான இன்னொரு ஒரு சீரீஸ் வருதுன்னு அதை வந்து நான் உங்களுக்கு வந்து கடைசியில் வந்து ரிவீல் பண்ணுறது என்னென்னு. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பார்க் ஜூக்கு வந்து கரெக்டாக கேப் அட்ரஸ் போட்டு நம்ம வந்து ஜூவோட என்ட்ரன்ஸ்க்கே வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த சென்ட்ரல் பார்க் ஜூ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பார்க்கில் ஒரு 6.5 ஏக்கர் வந்து இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அங்கே தான் வந்து போனோம். இந்த ஊரில் வந்து மேனேஜரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து சொல்லுவாங்க. அது என்னென்னா, ஒரு அனிமல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ஷனாக ஒரு இடத்துல வந்து போட்டு வச்சுருந்தாங்கன்னா அதை வந்து மேனேஜரின்னு வந்து சொன்னாங்க. 1864 தான் வந்து அது மேனேஜரின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணாங்க. அந்த டைமில் வந்து ஜூ கண்டுபிடிக்கும் ஜூன்ற வார்த்தை கண்டுபிடிக்கிறது முன்னாடி மேனேஜரின்ற வார்த்தை தான் வந்து யூஸ் பண்ணாங்க. அந்த டைமில் நியூயார்க்கில் இருந்த ஃபஸ்ட்டு மேனேஜரி அதாவது ஜூனா அது வந்து இது தான். அதுக்கப்புறம் ஜூன் ஒரு டேர்ம் வந்தது. நியூ இப்போ இருக்கிற ஜூ வந்து 1934 வந்து கட்டினது, இப்போ நம்ம பார்க்க போகிறது. அதுக்கப்புறம் அது வந்து 1983 வந்து அதை வந்து ரெனோவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து ஒதுக்கி 5 இயர்ஸ் வந்து அதை ரெனோவேட் பண்ணது தான் இப்போ வரைக்கும் வந்து இருக்குது. அந்த ஜூ தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஜூன் உடனே நம்ம ஊரில் வண்டர்லூர் ஜூ மாதிரி வந்து நினச்சிக்காதீங்க. கன்ஃபார்மாக அப்படி வந்து இருக்காதே, நானும் அப்படி தான் வந்து நினச்சிட்டு போனேன். ஏன்னா இந்த ஊரில் வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வச்சுருந்தாங்க, எல்லாமே சூப்பராக பண்ணாங்க. நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போனீங்கனாலே அவங்க வந்து சானிடைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு 15 மினிட்ஸ் கொஞ்சம் யாராவது ஒருத்தவங்க வந்து பண்ணிட்டே வந்து இருந்தாங்க. அதனால் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எனக்கு ஜூவில் வந்து நல்லா இருந்தது. அதே மாதிரி வண்டர்லூர் ஜூவில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அனிமல் இங்கே இருக்குது, லயன் டைகர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் அங்கே போனீங்கன்னா அது ஒன்று வந்து தூங்கிட்டு இருக்கோம், இல்லை வந்து ஃபேஸை கூட திருப்பாமல் வேறு ஒரு சைடு வந்துருக்கோம். இந்த ஊரில் கன்ஃபார்மாக அப்படி கிடையாது. ஏன்னா பார்த்துட்டு வந்துட்டு உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு அந்த அனிமல்ஸை வந்து அவ்வளோ ஃப்ரீயாக வந்து உங்களுக்காக வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து உங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாது, நீங்கள் அதை பண்ணாத வரைக்கும். அதை வந்து ஃப்ரீயாக ஒரு கேஜில் போட்டு அடிக்காமல் ஒரு சிலது மட்டும் கேஜில் போட்டிருந்தாங்க, மித்தபடி எல்லாமே வந்து ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க. அது பாட்டுக்கு வந்து பறந்துட்டு அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. நம்ம இப்போ வந்து உள்ளே போய்கிட்டே இருக்கோம். நான் வந்து ஜூவில் மேப் போட்டிருந்தாங்க, அதுவே பெருசாக இருந்தது. என்னடா இது, இதுக்கே ஒரு நாள் ஆயிரும் போலேயே நினச்சேன். பட் வந்து கம்மியாக தான் இருந்தது. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது வந்து சூப்பராக இருந்தது. ஏன்னா இங்கே வந்து நான் வந்து இவ்வளோ சொல்கிறேன், ஆனால் வந்து நீங்களே வந்து இப்போ வந்து பார்க்க போகிறீங்க எப்படி இருக்குன்னு. இதில் வந்து ஒரு 4 ஜூ, அதாவது 4 ஜூஸ்ன்னு சொல்கிறது வந்து தனியாக பெரிய ஜூ இல்லை, 4 இதுவாக வந்து பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு அக்வாரியம் வந்து இருக்குது. இங்கே வந்து நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயம்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ வாங்க போகலாம். நாங்கள் வந்து மேப்பெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் இருந்த இடத்துலேருந்து டிராபிக் ஜோன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்து போனோம். டிராபிக் ஜோனாக நாங்கள் வந்து நினச்சது வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே இவங்க வந்து அந்த மாதிரி டிராபிக்கல் அனிமல்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோர் போட்டிருந்தாங்க. உள்ளே போனோம். உள்ளே போகிறது மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். என்னென்னா, நாங்கள் வந்து நாங்கள் இருக்கிற அந்த ஊரில் சிட்டி ஃப்ரீமான் சான்யூசேயில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து குளிராகவே தான் இருக்கும். சம்மர் டைம்லேயும் கொஞ்சம் குளிராக தான் இருக்கும்.
ஆனால் நியூயார்க் வந்த உடனே சார் என்னது இது இப்படி வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏ வெயில் இப்படி அடிக்குது, வெயில் அடிக்கிற மாதிரி தெரியலனாலும் உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து ஹியூமிடிட்டி கம்மியாக இருக்கும். அங்கே நாங்கள் இந்த ட்ராபிக் ஜோனுக்குள்ளே உள்ளே போன பாருங்கள், எங்களை வெளியே விட்டுருங்கன்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே இருக்கிற அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த சீனரி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த டோர் திறந்து அப்படியே உள்ளே போனோன்னா அப்படியே பச்சை பசேல்னு ஒரு காட்டுக்குள்ளே போன மாதிரி வந்து இருந்தது. மேலே ஃபுல்லாக வந்து லீவ்ஸ் தான் இருக்குது, அதெல்லாம் வந்து நேச்சுரலாக வளர்ந்த லீவ்ஸ். அது அங்கே வந்து பேர்ட்ஸ்லாம் வந்து அப்படியே ஃப்ரீயாக பறந்துக்கிட்டு இருக்கு. அங்கேருந்து இந்த நெஸ்ட்டுக்கு பறக்குது, இங்கேருந்து அங்கே பறக்குது. ஒரு பீகாக் வந்து அப்படியே கேமோஃப்ளாஜ் மாதிரி க்ரீன் கலரில் அந்த மரத்தோட அப்படியே மேட்ச் ஆகிருந்தது. ஆனால் கண்ணு மட்டும் பிளாக்ல இருந்ததுனால கண்டுபிடிச்சிட்டோம், ப்ளூ கொஞ்சம் ப்ளூ கலரில் இருந்ததுனால கண்டுபிடிச்சிட்டோம். யோசிச்சு பாருங்கள், அது நின்றுட்டு இருக்கிற இடமே தெரில, அந்த அளவுக்கு அந்த க்ரீன் கலரோட மர்ஜ் ஆயிடுச்சு. இந்த அனிமல்ஸ்லாம் அவங்க ஏன் ஃப்ரீயாக விட்டுருக்காங்கன்னா, இந்த டோர் திறந்து நீங்கள் உள்ளே வந்த உடனே அந்த ட்ராபிக்கல் கிளைமேட், எந்த கிளைமேட்டில் வந்து அந்த பேர்டால் வந்து உயிர் வாழ முடியுமோ அந்த கிளைமேட் வந்து அவங்க செட் பண்ணி வச்சிட்டாங்க. உள்ளே போன எங்களுக்கெலாம் வந்து சீனரி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாலும் அப்படியே வேர்த்து ஊட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ டெம்பரேச்சர் வந்து அவங்க வந்து ஹையில் வச்சுருந்தாங்க அந்த பேர்ட்ஸில், அந்த பேர்ட்ஸுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி. இருந்தாலும் வந்து அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கறது வந்து இதெல்லாம் அப்படியே மார்க் அடிச்சுட்டு சூப்பராக இருந்தது. இந்த சீனரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோம், அங்கேருந்து பேர்ட்ஸ் இங்கே பறக்குது, இங்கேருந்து அங்கே பறக்குது, ஃப்ரீயாக கையற்ற தூரத்துலேருந்து இருந்தது. ஆனால் இந்த ஊரில் வந்து இது ஒன்று சொல்லி ஆகணும், அவங்க வந்து ஏன் வந்து நம்பி வந்து இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் ஃப்ரீயாக விட்றாங்கன்னா, இந்த ஊரில் இருக்கிற யாருமே வந்து கன்ஃபார்மாக வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு அனிமலை வந்து இல்லை ஒரு பேர்டையோ வந்து அவங்க வந்து ஹர்ட் பண்ண மாட்டாங்க, துன்புறுத்த மாட்டாங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் விட்டால் கொஞ்ச நாள்லேயே வந்து எல்லோரும் வந்து அதை போய் அதை வந்து டச் பண்ணி பார்க்குறது, அதை வந்து ஹர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் சின்ன பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா அதை போய் வேணும்னே டச் பண்ணி அதை வந்து பிடிக்க ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஊரில் எல்லாருமே குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்திருந்தாங்க, ஃபேமிலியாக தான் வந்திருந்தாங்க. ஆனால் யாருமே வந்து அதை ஹர்ட் பண்ணணும்னு ஒரு வாட்டி கூட நினைக்கல, அது கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்புனாங்க. இது வந்து இந்த ஊரோட ஒரு பெஸ்ட் குவாலிட்டி, இது வந்து நம்ம ஊர்லேயும் வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம ஊர்லனா யோசிச்சு பாருங்கள், இந்த பேர்ட்ஸ்லாம் இன்னும் எப்படி இருக்குன்னு கூட யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ ஃப்ரீயாக விட்டாங்கன்னா நம்ம ஊரில் எப்படி இருக்கும்னு. இது அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம், சீனரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நீங்களும் இப்போ பார்த்துக்கிட்டே வரீங்க நம்ம கூட. அப்படியே ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போனால் அங்கே வந்து உங்களுக்கு விதவிதமான அனிமல்ஸ்லாம் வந்து இருந்தது, நீங்களே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து ட்ராபிக்கல் ஜோனில் இருந்த அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு எல்லாமே. நானும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே கேப்சர் பண்ணியிருக்கேன். அந்த ரூமில் இருக்கிற எல்லா அனிமல்ஸையும் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோன்னா வெளியே வரது வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்லேயே உள்ளே வந்து அவங்க வந்து டெம்பரேச்சர் வந்து அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு. வெளியே வந்த உடனே ஆஹா சூப்பராக காத்திருச்சு, குழு குழுன்னு காத்திருச்சுது. வெளியே போகிறதுக்கு நம்ம அந்த ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னடா இது இப்படி வெளியே இதேன்றது, ஆனால் உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து இங்கேயே இருந்துடலாம் போல் இருந்தது, அவ்வளோ வேர்த்துருச்சு. அப்படியே நம்ம வந்து பார்த்துட்டே வந்தோம்னா அங்கே வந்து ஸ்னோ மங்கின்னு போட்டிருந்தாங்க, ஆனால் அங்கே வந்து எதுவுமே இல்லை. சரி அப்படியே கொஞ்சம் க்ராஸ் பண்ணி வந்தோன்னா ரெட் பேண்டா போட்டிருந்தாங்க. சரி என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோன்னா
அங்கே வந்து ரெட் கலரில் ஒரு சின்ன பாண்டா ஒன்றே ஒன்று தான் இருந்தது. நாங்கள் பார்த்தப்போ அது வந்து ஃபேஸே காமிக்காமல் நடைப்பயணம் போயிட்டுருந்தது. அங்கேருந்து இங்கே, இங்கேருந்து அங்கேன்னு ஒரு இடத்துல நிற்காமல் அப்படியே நடந்துக்கிட்டே இருந்தது. எங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஒருவேளை அது வந்து போர் அடித்து போய் நடந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அதோடய ஃபேஸ் கேப்சர் பண்ணுறதே வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. மூவ் ஆகிக்கிட்டே இருந்தது அங்கே இங்கேன்னு. ஆனால் ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சுது. அப்படியே நானும் உங்களுக்கு வந்து ஷூட் பண்ணேன். பார்க்குறதுக்கு குஷன் மாதிரி அது பார்க்கும் போதே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. நல்லா அதை வந்து பிடிச்சி அமுக்கலாம் போல், அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. அப்படியே பார்த்துட்டு அதை கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் வெளியே வந்தோம். அது பார்த்து முடிச்சக்கப்புறமா அப்படியே நாங்கள் கொஞ்சம் வெளியே வந்தோம். வெளியே வந்தால் அவங்க வந்து லெப்பாட்னு போட்டிருந்தாங்க. உள்ளே போனோன்னா அங்கே வந்து ரெண்டு லெப்பாட் இருந்தது. எல்லாம் சண்டை போடுறதுக்கு ரெண்டு ஆன மாதிரியே ரெண்டுமே இருந்தது. ரெண்டுமே சூப்பராக இருந்தது. அது வந்து சண்டை போடுற மாதிரியே எல்லாம் பண்ணிச்சானா ஒன்றுமே நடக்கலை கடைசி வரைக்கும். வெறும் டம்மி தான் போல. அப்போ கூட அதை வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதை வந்து அதுதான் வந்து ஒரு இடத்துல உட்காந்து செட்டில் ஆகியிருந்ததுனால நல்லா ஃபேஸ் ஜூம் பண்ணி உங்களுக்காக வந்து எடுத்தேன். அந்த லெப்பாட்லேருந்து அப்படியே வெளியே வந்தால் ஏதோ ஒன்று அங்கே வந்து ஏதோ பெட்ஷீட் போட்ட மாதிரி தெரியுது. அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து பேர் வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து அந்த பேர் வந்து ஒரே ஒரு பேர் தான் இருந்தது. ஆனால் வந்து அது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து சிக்கான மாதிரி, ஏதோ ஃபீவர் வந்தால் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கலாம், அந்த மாதிரி டயர்டாகவே இருந்தது அந்த பேரு. அதால் வந்து எந்திரிக்க ட்ரை பண்ணிச்சு, திருப்பி படுத்துருச்சு. சரி, அது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே வந்து நகர்ந்தோம். அங்கேருந்து வந்தால் நம்மளுக்காக வந்து சீ லயன்ஸ் வந்து அப்படியே வந்து ஃபுட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. சொல்கிற படியெலாம் வந்து அது வந்து பண்ணிகிட்டே இருந்தது. ஒரு வேலை சோற்றுக்காக என்னென்ன வேலைலாம் பார்க்க வேண்டியிருக்கிருப்பார், அந்த மாதிரி தான் அதோடய ரியாக்ஷன் இருந்தது. அவங்க இப்படி அந்த ஸ்டிக் எடுத்து இப்படி அதை நீ ரவுண்ட் பண்ண அப்படின்னா அது வந்து ரவுண்ட் பண்ணிச்சு, ஃப்ளிப் பண்ணு அப்படின்னா ஃப்ளிப் பண்ணிச்சு, வாயை துற அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து டீத்லாம் வந்து ஏதோ செக் பண்ணாங்க, அதெல்லாம் பண்ணிச்சு. எல்லாத்துக்கும் ஃபுல் கோஆப்ரேஷன் பண்ணால் தான் சாப்பாடுன்னு அதை வந்து நல்லா பழக்கி வச்சுருக்காங்க போல். அதனால் அது வந்து எல்லாத்தையும் பண்ணி அந்த மீன் அப்படியே வாய்க்குள்ளே கவி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது. இதே மாதிரி நிறைய வாங்கிட்டே இருந்தது, ரெண்டு இருந்தது இதே மாதிரி. இங்கே மட்டும் இல்லாமல் இதே மாதிரி வெளியே போனோன்னா அங்கே வந்து இன்னும் நல்லா ஜூம் பண்ணி உங்களுக்காக எடுத்திருந்தேன். அங்கேயே வந்து இதை வந்து ஷோவாக நடத்திட்டு இருந்தாங்க. நான் எங்களால் அதை வந்து ரெண்டு வாட்டியை வந்து பார்க்க முடிஞ்சுது. ரெண்டு வாட்டியுமே அந்த வேறு வேறு நாள் அந்த சீ லைன்ஸும் வந்து சூப்பராக பண்ணிட்டு இருந்தது. எல்லாமே அப்படியே நம்மளை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தது. ஆனால் அதுக்கு தான் தெரியும், நம்மளை இவ்வளோ வேலை பார்த்து தான் இவங்க வந்து சாப்பாடே கொடுக்குறாங்க. ச்சே, என்ன பண்ணுறது அப்படின்னு அது வந்து யோசிச்சுட்டு இருந்திருக்கோம்.
அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தோன்னே எங்களுக்கு வந்து சர்ப்ரைசிங்காக பென்குயின்ஸ் வந்து இருந்தது. பென்குயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாமே நெஜா பென்குயின் படத்தில் பார்த்ததுக்கப்புறம் நேரில் பார்த்ததுன்னா அங்கே தான் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் எல்லாம் அப்படியே கூட்டம் கூட்டமாக இருந்தது. ஒருத்தங்க அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் ஸ்மெல்லாக தான் இருந்தது அந்த மாதிரியெல்லாம். ஆனால் அந்த பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பென்குயின்ஸ்லாம் சி அனிமல்ஸ்லாம் கூட சிலதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அப்படியே அந்த பென்குயின்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து நாங்கள் வந்து நடந்தோம். நடந்தால் அங்கே வந்து 4D தியேட்டர் வந்து வச்சுருந்தாங்க. நாங்கள் எங்கள் அப்பா வந்து அதுக்கு வந்து புக் பண்ணியிருந்தாங்க. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் தான் உங்களுக்கு வந்து ஜூக்கு மட்டும். ஆனால் பார்க் என்ட்ரி வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். சரி இந்த 4D தியேட்டருக்குள்ளே போனோன்னா அந்த எப்பவும் போல் அந்த கிளாஸஸ்லாம் கொடுத்துட்டு அப்படியே உள்ளே போய் உக்காந்தோம். உள்ளே போய் உக்காந்தா அவங்க வந்து அந்த படம் வந்து ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் ஒன்று வச்சுருந்தாங்க ஐசேஜிலேருந்து. அந்த ஒன்று வந்து அந்த கேரக்டர் பேர் வந்து மறந்துட்டேன். ஆனால் ஒன்று வந்து அதோட நட்டை வந்து எப்போ பார்த்தாலும் பாதுகாத்துக்கிட்டே இருக்க ஒரு ஸ்குரியில், அது பார்க்குறதுக்கே ஒரு டைப்பான ஸ்குரியில். அதுக்கிட்டே ஒரு டைம் மிஷின் மாதிரி ஏதோ ஒன்று கிடச்சோன்னே அதால் அந்த அதோட நட்டை பாதுகாக்க முடியாமல் வேறு வேறு டைம் ஜோனுக்கு வந்து போய்கிட்டே இருக்கும். அது வந்து 4Dன்றதுனால உங்களுக்கு கிளாஸஸோடு சேர்த்து அவங்க வந்து சீட்டை ஆட்டுறது, தண்ணி ஸ்ப்ரே ஆச்சுன்னா தண்ணியை நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து ஷார்ட் ஃபிலிம் தான், நல்லா இருந்தது. ஒரு மாதிரி காமெடியாக போச்சு. ஒரு 5 மினிட்ஸில் அது வந்து முடிஞ்சிருச்சு. அப்படியே முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னா வெளியே வந்தோம் கொஞ்சம் டயர்டாக இருந்து. இதனாலும் கடைசியாக வந்து டீஷ் சில்ட்ரன் ஜூ அப்படின்னு வந்து ஒன்று வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பட் வந்து அது சில்ட்ரன் ஜூ தான். ரொம்ப சின்ன பசங்களுக்கு, ஒரு 5 அந்த மாதிரி கீழே இருக்கிற பசங்களுக்கு. அது வந்து வெளியே அதே மாதிரி தான் வந்து விட்டுருந்தாங்க. டக்ஸு இந்த மாதிரி நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி தான், ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து நீங்கள் வந்து போகிறதுனா போகலாம், பட் வந்து அது வந்து ரொம்ப சின்ன பசங்களுக்கு தான், இல்லை நம்மளுக்கு பார்க்குறதுக்கு எதுவும் இருக்காது, கொஞ்சம் பெரியவங்களுக்கு. நீங்கள் வந்து போகிறதுனா போகலாம். நாங்கள் அங்கே வந்து போயிருந்தோம். சும்மா அந்த டக்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து வெளியே வந்துட்டு நாங்கள் வந்து சென்ட்ரல் பார்க்குக்குள்ளே வந்து ரீச் ஆனோம். இந்த சென்ட்ரல் பார்க்கில் என்னென்ன இருக்குன்னு பார்க்க, இந்த சென்ட்ரல் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் பார்க்க வேண்டிய அட்ராக்ஷன்ஸில் வந்து இந்த சென்ட்ரல் பார்க்கும் வந்து இருந்தது. அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணலான்னு போனால், முதல்ல நான் பார்த்ததே வந்து இந்த சென்ட்ரல் பார்க் வந்து 843 ஏக்கர்ஸ் வந்து இருந்தது. அதாவது 843 ஏக்கர் இருந்த சென்ட்ரல் பார்க்கு. நீங்கள் வந்து இதை ஜிபிஎஸ் அந்த கூகுள் மேப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெக்டாங்கிளில் இருக்கும். இவ்வளோ பெரிய பார்க்காக இருக்கே, என்னது இதுன்னு நம்பவே முடியலையே. சரி ஒரு சமையான கண்டென்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு, ஃபுல் ஆக்ஷன் பிளாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் வந்து போனோம். இந்த ஊரில் சென்ட்ரல் பார்க்கு தேர்னோட சென்ட்ரல் அட்ராக்ஷன்னு போட்டிருந்தாங்க. இதுக்குள்ளே என்னென்ன அட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு வந்து போட்டிருந்தாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெல்வேரே கேசில், அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் பார்க் ஜூ, ஸ்ட்ராபெரி ஃபீல்ட், அது பெத்தஸ்டா ஃபவுண்டைன் அண்ட் டெரஸ், கன்சர்வேட்டரி கார்டன், அலைஸ் இன் தி ஒண்டர்லேண்ட், லோயர் போட் ஹவுஸ் ஆன் தி லேக், கன்சர்வேட்டரி வாட்டர், சென்ட்ரல் பார்க் கேரோசல், இந்த மாதிரி எக்கச்சக்கமான அட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு வந்து போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து சூப்பரு, நம்ம வந்து ஒரு நாள் அதை முடிக்க முடியாது, நாளைக்கு வேறு ஃப்ளைட் இருக்கே, என்ன பண்ண போகிறோம், சரி அதெல்லாம் கவர் பண்ண முடியாதுன்னு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் வந்து போனேன். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய காமெடினா, நான் வந்து செம ஹைப்டாக வந்து போனேன். ஆனால் அங்கே போனால் இவங்க போட்டிருந்ததெல்லாம் வந்து சும்மா ஒரு ஓரத்தில் இருந்தது. அதுவும் வந்து நான் அது அம்யூஸ்மெண்ட் பார்க் ரேஞ்சுக்கெலாம் இருக்கும்னு வந்து நானாக ஃபீல் பண்ணிக்கிறேன். நிஜமாலே அவங்க அப்படி இல்லை, அது அவங்களும் வந்து அவ்வளோ எக்ஸாஜரேட் பண்ணி போடல. நான் வந்து பாதியில் அறகுறையாக ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு போனதுனால எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டுட்டு வாங்க ஸ்ட்ராபெரி ஃபீல் போகலாம், வாங்க இதுக்கு போகலாம், வாங்க அதுக்கு போகலான்னு கூப்பிட்டேன். நடக்கிறதுக்கே அவ்வளோ தூரம் இருந்தது. ஆனால் நீங்கள் நடந்தாங்க போனீங்கன்னா ஜஸ்ட் நார்மலாக ஒரு ஃபவுண்டெயின், நார்மலாக ஒரு லேக்கு. ஆனால் அவங்க பேர் மட்டும் பிரம்மாண்டமாக வந்து வச்சுருந்தாங்க, பெல்லவாரிடி கேசல்லாம் போட்டிருந்தாங்க. அது ஓரளவுக்கு வந்து நல்லா இருந்தது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் படிச்சுட்டு என்ன மாதிரி யோசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து நார்மலாக உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஓகேவாக இருக்கும். அம்யூஸ்மெண்ட் பார்க் ரேஞ்சுக்கெலாம் என்ன மாதிரி வந்து தப்பாக யோசிச்சுட்டு போய் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு நடந்து போகிறதுக்கே ஒரு அரை மணி நேரம் நடக்க வேண்டியதாக இருக்கும் இந்த 843 ஏக்கரில். ஆனால் இதில் வந்து சில
சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பார்க் தான் வந்து வேர்ல்டுலேயே மோஸ்ட் ஃபிலிம்டு பிளேஸ்ன்னு வந்து சொல்கிறாங்க. நிறையா படங்கள் வந்து சென்ட்ரல் பார்க்கில் வந்து எடுத்திருக்காங்க. வினய தாண்டி ஒரு படம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கல் கிளாசிக் மூவி அது. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்க்கு வந்து யூஎஸ்க்கு போவாங்க, யூஎஸ்னால் நியூயார்க் தான் வந்து வந்திருப்பாங்க. கோல்டன் கேட் பிரிட்ஜில் கூட ஒரு சீன் இருக்கும், அதில் வந்து மெயினான அவங்க ரெண்டு பேர் வந்து பேசிகிட்டு இருக்கிறது ஒரு பாட்டெலாம் கூட வந்து இங்கே தான் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. சென்ட்ரல் பார்க்கில் கிரேட் லான்னு சொல்லிட்டு ஒரு இடம் வந்திருக்கு, அது வந்து ஒரு பெரிய கிராஸ் வச்சு ஒரு இடம். அது வந்து இங்கே வந்து இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு இருக்கும், பேஸ்பால் விளையாடுறதுக்கு இருக்கும், அவ்வளோ பெரிய இடம் அது. அதில் ஒரு பார்ட்டில் இங்கே அந்த கிரேட் லெவனில் தான் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க, ஒரு பெஞ்சில் உட்காந்து பேசுகிற மாதிரி. அது வந்து இங்கே ஷூட் பண்ணது தான். இந்த மாதிரி நிறையா நியூயார்க்கில் வந்து எடுத்த படங்களில் சென்ட்ரல் பார்க் வந்து கன்ஃபார்மாக வந்துருக்கும். பட் வந்து குறிப்பாக வந்து விடிவி சொல்லலாம், வினய் தாண்டி ஒரு படம் வந்து சொல்லலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து சென்ட்ரல் பார்க்கில் ஓகே நல்லா இருந்தது, ஆனால் ஓவர் ஹைப்டாக மட்டும் போயிடாதீங்க. இப்போ சென்ட்ரல் பார்க் பற்றி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே வந்து இவ்வளோ தான், அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் இதோடய வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் சென்ட்ரல் பார்க் ஜூவும் சென்ட்ரல் பார்க்கும் நீங்கள் வந்து பார்த்துருவீங்க. இதுதான் வந்து இந்த நியூயார்க் சீரீஸோட லாஸ்ட் வீடியோ. நிறைய பேர் ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவாக வந்து இருப்பீங்க, சே என்ன சீரீஸ் முடிய போகுது அப்படின்னு நிறைய பேர் வந்து இருப்பீங்க. ஆனால் நீங்கள் அப்படி வந்து ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து புதுசாக உங்களுக்கு ஒரு சீரீஸ் வந்து ஆரம்பிக்க போகுது. நான் அதை வந்து எண்டிங்கில் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னா, லாஸ் வேகாஸ் அண்ட் லாஸ் ஏஞ்சல்ஸ் ரெண்டு சிட்டியும் நான் வந்து போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்துட்டு தான் உங்ககிட்ட வந்து இந்த வீடியோவே வந்து பண்ணிட்டுருக்கேன். அதனால தான் ஒரு ரெண்டு வாரம் கேப் இருந்தது வீடியோ போடுறதுக்கு. ஆனால் இப்போ இந்த வீடியோ முடித்த உடனே நான் அந்த வீடியோ தான் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் இருக்குது, ஜிப்லைன் வேர்ல்ட் ஃபேமஸ் ஜிப்லைன் அங்கே ஒன்று இருந்திருக்கு, அது நான் வந்து போயிருந்தேன். செவன் மேஜிக் மவுண்டன்ஸ் இருந்தது, ஹாலிவுட் சைன் நான் போயிருந்தேன். இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான நிறையா விஷயம்லாம் உங்களுக்காக வந்து வந்துகிட்டே இருக்குது. ஆன் தி வே டாப் நாட் சீரீஸ்ன்னு வேறு போன வீடியோவில் வந்து ஹைப்லாம் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து மறக்காமல் பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ அதுதான் வரப்போகுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.